ஹலோ டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி டெட் நியமன தேர்வுக்கான பாடத்திட்டம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்படின்னு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி சிலபஸ் 2022 ஆண்டுக்கான பாடத்திட்டம் பாடங்கள் வாரியாக, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ள போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதுக்கான பாடத்திட்டங்கள் பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துலேயே, அதாவது 2022 மார்ச் மாதத்துலேயே அவங்க கொடுத்துட்டாங்க. எல்லா பாடத்துக்குமே ஒட்டுமொத்தமாக அவங்க கொடுத்துட்டாங்க பாடத்திட்டம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு, அதாவது டெட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு பணிக்கான நியமனம் வழங்குறதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கான போட்டித் தேர்வு நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த போட்டித் தேர்வுக்கான பாடத்திட்டங்கள் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்திட்டங்கள் அனைத்துமே வந்து நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 பாடத்துக்கான பாடத்திட்டங்கள் ஃபுல்லாகவே இருக்குது. தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் 1 பார்த்திங்கனாலுமே தனியாக பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அதுக்கான பாடத்திட்டம் எல்லாமே இருக்கும். இதுக்கு தேவை, அதாவது பிடிஎஃப் ஃபைல் தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள். ஆனால் எல்லாருமே பிடிஎஃப் ஃபைலை பார்த்துருப்பீங்க. பட் நம்ம வந்து அப்போ வந்து வேணாம் அப்படின்னு விட்டுருப்பாங்க. இப்போ வந்து அதுக்கான தேவை ஏற்படும்போது அதை வந்து தேடுற நிலைமையாக இருக்குது. ஸோ உங்களுக்கான பாடத்திட்டம் வந்து பிடிஎஃப் ஃபைல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம லிங்க் ஆட் பண்ணிடலாம். அது எல்லாத்துக்கும் இருக்கனால தான் அதை லிங்க் ஆட் பண்ணல. அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேஜஸ் அதிகமாக போகும், 300 பேஜஸ் போகும். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சேனலில் அந்த பாடத்துக்கான பாடத்திட்டத்துக்கான வீடியோஸை காமிக்கிறோம். நீங்கள் வந்து டைரெக்டாக போயிட்டு அதில் பார்த்துக்கலாம் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன பாடணும். 7 பாடத்துக்கான பாடத்திட்டமே தனித்தனியாக போட்டிருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட ஹோம் பேஜ். மேலே சேனலோட நேம் இருக்குது. நம்ம சேனலில் உள்ளே போயிட்டு இது மாதிரி இருக்கும் ஹோம் பேஜ். இதில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஹோம், நெக்ஸ்ட்டு வீடியோஸு, நெக்ஸ்ட்டு பிளேலிஸ்ட்டு. ஸோ வந்து நீங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறையா பிளேலிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டு, டிஎன்டெட் இங்கிலீஷ், அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்சிஎம் ஃபெல்லோஷிப்பு, அதுக்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி, இது உங்களுக்கு அடுத்ததாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து யூஜிடிஆர்பி சிலபஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி சிலபஸ் வியூ ஃபுல் லிஸ்ட் பிளேலிஸ்ட்னு இருக்கும். இதை போயிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா கிட்டத்தில் இங்கேயே காமிக்கும். 7 வீடியோ இருக்குங்களா, 7 வீடியோ கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து ரேண்டமாக ப்ளே ஆக ஆரம்பித்தோம். நீங்கள் அதிலே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளேவில் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இந்த ரைட் சைடில் காமிக்கிறது பாருங்கள், 1 to 7. அதாவது இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்க்ரோல் பார் இழுத்திங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி போட்டிருக்கோம், அடுத்து மேத்தமேட்டிக்ஸ் போட்டிருக்கோம், அடுத்து தமிழ் இங்கிலீஷ், மொத்தமாக 7 சப்ஜெக்ட்டுக்கான ஃபுல் பாடத்திட்டமே இதில் போட்டிருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ்க்கு வந்து செப்பரேட்டாக வந்து அந்த, அதாவது 4 யூனிட்டுக்கு பக்கமாக கிட்டத்தட்ட மெட்டீரியல் அந்த கிளாஸஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். அதுக்கான வீடியோஸ் ஓடிக்கிட்டுருக்கோம். அது பார்த்திங்கன்னா பைலிங்குவலாக தான் இருக்கும். எல்லாமே யூஜிடிஆர்பி டெட்டு முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்க சிலபஸ் கொடுத்ததுமே நம்ம வந்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சேனலில் அதுக்கான வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து பர்டிகுலராக வந்து இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் போட்டிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் மேத்தமெட்டிக்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ரெடியாகி கிடச்சிருச்சுன்னா அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிடுவாங்க. தமிழுக்கு கூட கிட்டத்தட்ட கிடச்சிருச்சு, மேத்தமெட்டிக்ஸ் தான் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. அது இன்னும் ரெடி ஆகலை. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம சேனல் வந்து அப்ரூவ்ட் ஆகலை, அதனால் அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான அப்ரூவல் கிடச்சிருச்சுன்னா அடுத்ததாக தமிழும் மேத்தமெட்டிக்ஸும் ஆட் பண்ணிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் 4 யூனிட் ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் 4 யூனிட்டுக்கான ஓவரால் கிளாஸஸ்ஸு அந்த லெசன்ஸ் அந்த சப்ஜெக்ட் வைஸாக சப்ஜெக்டுக்குள்ளே இருக்க பாட்டு கண்டென்ட் வைஸாக வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. இது பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி 4 இருக்குங்களா, இது வந்து அந்த 4th யூனிட்டில் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய 4th யூனிட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் என்னென்ன டைட்டில் கொடுத்துருவாங்களோ அது எல்லாமே இந்த ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்க்ரோல் பார் எழுதுங்க கிளாஸ், அதாவது அடுத்தடுத்த வீடியோ காமிக்கும். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாலிட்டரி ரீபர், அடுத்து ஓல்டு நைட்டிங்கர், அடுத்து குபாக்கான். இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு யூனிட்டுக்குமே தனித்தனியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா யூனிட் 4ங்களா, அடுத்து யூஜிடிஆர்பி 7 இருக்கு பாருங்கள். இது யூஜிடிஆர்பி யூனிட் 7 இங்கிலீஷ்க்கானது தான். அந்த 7 வீடியோவில் பார்த்திங்கன்னா 7 10 வீடியோ போட்டிருக்காங்க யூனிட் 7க்குள்ளே.
சில யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கும், அதை வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க, அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து தொடர்ந்து பார்த்துட்ருங்க. அடுத்து யூஜிடிஆர்பி இங்கே பாருங்கள், 10 இருக்குது, அடுத்து 6 இருக்குது. இப்போதுன்னா 4 யூனிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்களா. அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு இங்கிலீஷுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இங்கிலீஷுக்கு பிரச்சனை இல்லை, இங்கிலீஷுக்கு வந்து கிளாஸ் போய்கிட்டே இருக்கும். அடுத்து மேத்தமேட்டிக்ஸும் தமிழை வந்து கேட்டுருக்காங்க, அது ரெடியானதையும் சேனல் அப்லோட் கிடச்சதையும் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டுங்க. எதுவும் டவுட்ஸ்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.